இந்த அடி போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இப்படி வந்து நம்ம பாகிஸ்தானை பார்த்து சொல்ற மாதிரிதான் நம்ம இந்தியன் டிப்ளமேட்டான பாவிகா மங்களநாதன் வந்து பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பேசின பேச்சுக்கு தரமான பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க இவங்க பேசின பேச்சை பார்த்து எல்லாருமே இவங்களை வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இவங்க அப்படி என்ன பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இப்போ எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஐநா சபையில் உலக நாடுகளோட தலைவர்கள் எல்லாருமே ஸ்பீச் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் பாகிஸ்தான் ஸ்பீச் இவரோட ஸ்பீச் எப்படி பார்த்தீங்கன்னா எங்க நாட்டில் என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை பத்தி நான் வாயவே திறக்க மாட்டேன் எங்களோட அண்டை நாடான இந்தியாவில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு அவர் பாட்டுக்கு அடிக்கிட்டே போறாருங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க காஷ்மீரை பத்தி பேசலனா தான் அதிசயம் காஷ்மீரை பத்தி பேசினாவா அதிசயம் அதே மாதிரி இந்த தடவையும் காஷ்மீரை பத்தி தாங்க வந்து பேசிருக்காரு இதுலேயும் மனுஷன் இந்த தடவை ரொம்ப ஓவரா வார்த்தையை வந்து விட்டுட்டாரு என்ன வந்து சொல்லிட்டார் அப்புடின்னா இந்தியாவில் உள்ள காஷ்மீர் பகுதியில் மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்கப்பா அவங்க எவ்வளோ தூரம் தெரியுமா கஷ்டப்படுறாங்க பாலஸ்தீனத்தில் உள்ள மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அந்த அளவுக்கு கஷ்டத்தை காஷ்மீரில் உள்ள மக்களும் வந்து படுறாங்க எங்கள் மக்கள் அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல அந்தளவுக்கு என்னோட மனசு வலிக்குதுன்னு இவர் பாட்டுக்கு ஆக்டிங்கை வந்து போட்டிருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா காஷ்மீர் மக்களை துன்பறுத்தணும் அப்படின்றதுக்கான இந்தியா மாற்றி மாற்றி நிறைய விஷயங்களை காஷ்மீரை பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காங்க நீங்களே பாருங்க இந்தியன் கவர்மெண்ட் வந்து காஷ்மீருக்கு கொடுத்துருந்த சிறப்பு அந்தஸ்தை திரும்ப வாங்கினாங்க இது மாதிரி காஷ்மீர் மக்களை துன்புறுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டே இருக்காங்க அங்கே உள்ள மக்களும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கிட்டத்தட்ட பல வருஷமாக அவங்களோட உரிமைகள் காண்டியும் அவங்களோட சுதந்திரத்துக்காண்டியும் போராடிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க நாங்கள் வந்து காஷ்மீர் மக்களுக்காண்டி துணி நிற்போம் இந்த ஒரு விஷயத்தில் இந்தியா ரொம்ப கடுமையாக எதிர்ப்போன்னு இவர் பாட்டுக்கு மனுஷன் வந்து புலம்பிருக்காப்புல புலம்புனது மட்டும் இல்லாமல் அவரோட பயத்தையும் வெளியே காட்டிருக்காப்லங்க என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா இந்தியா வந்து அவங்களோட ராணுவ பலத்தை அதிகரிச்சுக்கிட்டே போகிறாங்கப்பா இதே மாதிரி அதிகரிச்சா எங்கள் நாட்டுக்கு ஆபத்து தானே எங்கள் நாட்டு பகுதியில் ஆட்டே போட இந்தியா வந்து பார்க்குறாங்க இந்த விஷயத்துக்கு நாங்கள் ஒருபோதும் சம்மதிக்கவே மாட்டோம் இதுக்கு உலக நாடுகள் எல்லாருமே சேர்ந்து இந்தியாவை வந்து எதிர்க்கணும் இந்தியா எக்கச்சக்க அத்துமீறல்களை வந்து பண்ணுறாங்கன்னு இதை பத்தி வந்து பேசியிருக்காரு இவர் இவ்வளோ தூரம் வந்து பேசினப்ப நமக்கே டென்ஷன் ஆகுது நம்ம இந்தியன் டிப்ளமேட்டான பாவிகா மங்களநாதனுக்கு டென்ஷன் ஆகாதா உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு எங்கள் நாட்டு பிரதமர்லாம் தேவையில்லை நானும் எப்படி பதிலடி கொடுக்குறேன்னு பாருங்கன்னு ஒரு சூப்பரான பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கெலாம் வன்முறையை பற்றி பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு நீங்கள் வந்து பேசுகிறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் யார் உங்கள் நாடு வந்து இராணுவத்தினால் வந்து ஆட்சி பண்ணப்படுற நாடு இராணுவம்தான் ஒட்டுமொத்த நாடே வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க இவ்வளவு ஏன் பாகிஸ்தான் சொன்னால் உலக நாடுகளுக்கு என்ன தெரியும் இந்த நாடு ஒரு பயங்கரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்குற நாடு பயங்கரவாதத்தை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற நாடுன்னா உங்கள் நாட்டுக்கு ஒரு பிம்பமே வந்துருக்கு இவ்வளவு ஏன் உங்கள் நாட்டில் என்ன கஷ்டம் இருந்தாலும் உலகத்திலே பெரிய நாடான இந்தியா இந்தியாமல தாக்குதல் நடத்துறதான் நீங்க பொழப்பாவே வச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்படி இருக்கும்போது நீங்கள்லாம் வன்முறையை பற்றி பேசலாமா உங்களுக்கு வன்முறையை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா எத்தனையோ பயங்கரவாதிகளுக்கு உங்கள் நாட்டில் தான் நீங்கள் வந்து அடைக்கலம் வந்து கொடுத்துருக்கீங்க இது எங்களுக்கு மட்டும் இல்லை உலக நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் இந்தியாவை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க இந்தியாவை பற்றி பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல பதிலடி கொடுக்கணுமோ அந்த இடத்துல நாங்கள் பதிலடி கொடுத்தே தீர்வோன்னு காவிக்கா மங்களநாதன் வந்து ஒரு சூப்பரான பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே அவங்க பேசின பேச்சை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருந்துச்சு அப்புடின்னா அப்படியே பாகிஸ்தான் பிரதமர் செவாஸ் செரிஃபுக்கு ஸ்கூலில் பாடம் எடுக்கிற மாதிரி பாடம் எடுத்த மாதிரி தாங்க வந்துருந்துச்சு அந்த அளவுக்கு தெளிவா இங்கே பாருங்கப்பா நீங்கள் என்னதான் பேசினாலும் வேஸ்ட்டு எதுக்கு தேவையில்லாமல் இந்தியாவை பற்றி பேசுகிறீங்க உங்கள் நாளில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை பாருங்கப்பா அப்படின்னு க்ளீனாக பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்புடின்னா இப்போ வந்து காஷ்மீர் காஷ்மீரில் தேர்தல் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த ஒரு தேர்தலில் சுமூகமாக நடத்தக்கூடாது இந்த தேர்தலில் பல பிரச்சனைகள் வரணும் அப்படின்றதுக்காண்டி பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதத்தை ஏவி விட்டு பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளோ தூரம் வந்து பண்ணாலும் எங்கள் இந்தியா வந்து எந்த இடத்துல பதிலடி கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துட்டு வந்துட்டு தான் வந்துருக்கோம் இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் மாதிரி நாடுகள்லாம் வன்முறையை பற்றி பேசுறதுக்கு தகுதியே இல்லைன்னு ஒரு சூப்பரான பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க உண்மையில் இப்போ பாகிஸ்தான் பிரதமர் சபாசரி ஏன் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி இவ்வளவு தூரம் பாலஸ்தீனோ கூட கம்பேர் பண்ணிருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ தூரம் வைத்தரிச்சல் அவங்க நாட்டு நிலைமை வந்து சரியில்லை என்ன பேசினாலும் தப்பாவே போய் முடிஞ்சிருது இப்போ இருக்கிற நிலைமையில காஷ்மீரை வச்சு அரசியல் பண்ணாதான் அங்க வந்து அவர் ஒரு பாப்புலாரிட்டி வந்து ஏர்ன் பண்ண முடியும் இதனால தான் பாகிஸ்தான் பிரதமர் செபா சிரீப் என்ன பண்றாருன்னா காஷ்மீர்ல அப்படி நடக்குது காஷ்மீர்ல இப்படி நடக்குது அங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க இங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க இவங்களுக்காண்டி நாங்க இருக்கோன்னு இப்படி பில்டர் போட்டுகிட்டு இருக்க இருக்காரு அவங்க நாட்டு மக்களையே இவங்கனால பார்த்துக்க முடியல இப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம இந்தியா பத்தி பேசணும் பாகிஸ்தான்ல என்ன மாதிரி சுச்சுவேஷன் இப்ப இருக்கு அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் பாகிஸ்தானே வந்து பினான்சியல் ரீதியா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஐஎம்எஃப் கிட்ட வந்து கடன் கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு கடனை கூட இவர் கெஞ்சி கேட்டா அங்க உள்ள ஒரு சில மினிஸ்டர்ஸ் வந்து என்ன கடன் கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க நீங்க என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்கன்னு இவங்க வேற விதமான ஆட்டிடியூட்ல வந்து இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பாகிஸ்தான் இருக்கனால தான் அவங்களோட நிலைமை அப்படின்றது ரொம்ப மோசமாக வந்து போய்கிட்டு இருக்குங்க இதனால தான் நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் ஐநா சபையில் பாகிஸ்தானை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு இவர் பாகிஸ்தானை பற்றி மட்டும் இல்லைங்க நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உலகத்தில் ஒரு நாடு எவ்வளோக்கு எவ்வளோ வேமா வளர்ச்சி அடைதோ அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்குமே அமைதி முக்கியம் இதுதான் ஐநாவோட கொள்கையாக வந்திருக்கு ஆனால் இப்போ உலகத்தில் பல பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை நடக்குது காசா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி உலகத்துல ரெண்டு ரெண்டு நாடுகள் மல்லு கட்டிட்டு போனாங்க அப்படின்னா அவங்க அப்படிதான்ப்பா சண்டை போடுவாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை தான் இருக்கு அப்படின்னு நம்ம பாட்டுக்கு கேஷுவலா விட்டுட்டு போக முடியாது உலகத்துல எங்கெங்க பிரச்சனைகள் வந்து நடக்குதோ முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரச்சனைகள்ல தலையிட்டு அந்த பிரச்சனையை வந்து சரி செய்ய பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை சால்வ் பண்ணா மட்டும்தான் உலகத்துல தொடர்ந்து அமைதி நிலவும் அதை விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு மல்லு கட்டினா மல்லு கட்டிட்டு போறாங்க சொல்றோம் வச்சுக்கோங்களேன் இதனால உலக நாடுகள் தான் எல்லாருமே சஃபர் ஆவாங்க அதனால் உலகத்தில் அமைதி தான் ரொம்ப முக்கியம்னு நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்ஷங்கர் அவர்கள் வந்து பேசியிருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் இவர் பாகிஸ்தானை பற்றியும் பயங்கர காமெடியாக வந்து பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்புடின்னா பாகிஸ்தான் வந்து தன்னோட செயல்பாடுகள்னால அவங்களாம் வந்து கட்டுக்கிட்டாங்க அந்த நாட்டுக்கு எதிராக எந்த நாடுமே வந்து பண்ணலை ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் அவங்களோட தலையில் வந்து மண்ணளி போட்டுவிட்டாங்க இன்னொரு நாட்டுக்கு வந்து எதிரியாவும் வந்திருக்கணும் இன்னொரு நாட்டுக்கு எதிராக நிறைய வேலைகளை வந்து பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி அவங்க நாடு இந்த மாதிரி மோசமான நிலைமைக்கு வந்து போயிடுச்சு அதனால் எப்போ வந்து பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை வந்து கைவிடுறாங்களோ அப்போ தான் பாகிஸ்தான் அப்படின்ற நாடு வந்து உருப்படும் இல்லை நாங்கள் பயங்கரவாதத்தை கையில் எடுத்து இந்தியாவை எதிர்த்தே தீர்வோன்னு பாகிஸ்தான் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க பாகிஸ்தானோட நிலைமை இன்னும் மோசமாக தான் வந்து போகுன்னு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி வந்து சொல்லியிருக்காருங்க இதுக்கப்புறமாவது பாகிஸ்தான் திருந்தினா பரவாயில்ல அதை விட்டுட்டு எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல இந்தியாவை எதிர்ப்போன்னு பாகிஸ்தான் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாகிஸ்தான் மக்கள் தான் வந்து பாவம் ஆல்ரெடி பாகிஸ்தான் மக்கள் ரொம்பவே நொந்து போயிருக்காங்க இன்னும் பாகிஸ்தான் இதே மாதிரி வந்து பண்ணால் அந்த மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற வைத்தறிச்சல் என்ன அப்படின்னா இப்போ இந்தியாவும் ஒன்றுமே பண்ண முடியல காஷ்மீருக்கு கொடுத்துருந்த சிறப்பு அந்தஸ்தை வந்து திரும்ப கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொன்னாங்க ஆனால் நம்ம அப் இப்போ இந்த சமயத்தில் வந்து காஷ்மீரில் சுமூகமாக நம்ம தேர்தலை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் ரெண்டு கட்ட தேர்தல் வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் மூணாம் கட்ட தேர்தல் வேற நடக்க போகுது இந்த ஒரு விஷயத்தை வச்சு உலக அரங்கில் இந்தியாவோட பேரை டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு பாகிஸ்தான் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க ஆனால் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இதை வச்சே வந்து இந்தியாவுக்கு பாசிட்டிவாக மாற்றிட்டோம் இப்போ இந்த ஒரு தேர்தல் சமயத்தில் உலகத்தில் உள்ள நிறைய நாடுகளோட டிப்ளமேட்ஸ் வந்து காஷ்மீருக்கு வந்து இந்த தேர்தல் எப்படி நடக்குது சுமூகமாக தான் நடக்குதா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சூப்பர்வைஸ் பண்ணாங்க சூப்பர்வைஸ் பண்ணது மட்டும் இல்லாம ஒரு சில நாடுகள் வந்து இந்த ஒரு விஷயத்துல இந்தியா பத்தி பெருமையா வந்து பேசிருக்காங்க சுமூகமா இந்த ஒரு தேர்தல இந்தியா வந்து நடத்திருக்காங்க உண்மையில இது வந்து இந்தியாவுக்கு கிடைத்த டிப்ளமேட்டிக் வின் அப்படின்னு இவ்வளவு தூரம் எக்கச்சக்கமா இந்தியா பத்தி பெருமைப்படுத்தி பேசிருக்காங்க இப்போ இந்த மாதிரி இந்தியா பண்ற விஷயங்கள் எதையுமே பாகிஸ்தான்னால தாங்க முடியலங்க இதனால தான் பாகிஸ்தான் பிரம செபா ஷெரீப் வந்து ஐநால இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுத்துருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்